ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கிலாந்து விசஸ் வெஸ்ட் இண்டீஸோட செகண்ட் டெஸ்ட். இதில் வந்து உங்களுக்கு எந்த டீம் வந்து வின் பண்ணும், எது யாரை எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். கீப்பர் பார்த்தீங்கன்னா, போன மேட்ச்சில் வந்து சாய் ஹோப் வந்து சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. பட்லர் ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு, டவுரிச் அவர் சூப்பராக ஆடியிருக்காரு, அதனால் அவரை செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஜோரூட் வந்து இந்த மேட்சுக்கு வந்திருக்காரு, அதனால் ஜோரூட் ப்ளஸ் பிராத்வைட், பிளாக்வுட், ஆல்ரவுண்டரில் பென் ஸ்டோக்ஸ், ஜேசன் ஹோல்டர், ரோஸ்டன் சேஸ். அதே மாதிரி பவுலரில் பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன், கேப்ரியல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்துக்கலாம் வேறு யார் இருக்காங்களா அப்படின்ட்டு. ஆர்ச்சர், ஒருவேளை ஸ்டுவார்ட் போர்டு வந்தால் ஸ்டுவார்ட் போர்டு எடுத்துக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா, இன்னும் இங்கிலாந்தில் பேட்டிங்கில் மட்டும் ஒரு பிளேயர் எடுக்கணும், எட்டு. எட்டுக்கு கிராவ்லி, கிராவ்லி எடுத்துக்கலாம். டீம் பார்த்துக்கலாம், ப்ரீவியூ பார்த்தீங்கன்னா அஞ்சு பிளேயர் வர்றாங்க இங்கிலாந்தில், வெஸ்ட் இண்டீஸில் ஆறு பிளேயரு. இவங்களை எடுங்க, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதே டீம் தான் போன மேட்ச்க்கு நான் யூஸ் பண்ணேன். ஜோரூட்டுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா, ஜோரூட் ஒருவேளை ஆடலைன்னா ரூட்டுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பர்ன்ஸ் எடுத்துக்கோங்க. பர்ன்ஸ் போன மேட்ச் ஓரளவு நல்லா ஆடியிருக்காரு. இவங்க இந்த டீம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிராத்வைட் ஓப்பனிங், ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா ரோஸ்டன் சேஸு, அதுக்கப்புறம் இது பிளாக்வுட்டு, டவுரிச், கோல்டர். பேட்டிங் லைனப் இருக்குது, மூணு பவுலர்ஸு இங்கிலாந்தில். அதே மாதிரி ஓப்பனிங் பர்ன்ஸு, ஒன் டவுன் கிராவ்லி, அதுக்கடுத்து டூ த்ரீ டவுன் ஸ்ட்ரோக்ஸு, அப்புறம் த்ரீ பவுலர் கம்பேரிசன். இதை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். இது மேக்ஸிமம் முடிந்தளவு கேப்டன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸு, வேணால் பேட்டிங் அண்டு பவுலிங் ரெண்டுமே பெர்ஃபார்ம் பண்ணுவார். வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹோல்டர், அவரை விட்ட வேறு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேறு யாருன்னா ரோஸ்டன் சேஸு வேணால் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இது இந்த டீம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு சிங்கிள் கான்டெஸ்ட் ஹெட் ஹெட். எப்படி பார்க்குறீங்கன்னா ஒரு ரெண்டு மூணுக்கு ஒன்று இந்த மாதிரி இந்த டீமில் மட்டும் கான்டெஸ்ட் இது பண்ணுங்கள், அப்படின்னா ஈஸியாக வின் பண்ணலாம்.